கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்களே, அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினந்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதம்ன்ற ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக அதிகால வேளையில் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். எரேமியா 3:22, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை பரலோகத்தில் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம நிலைமை எப்படி இருக்கு என்று முதல்ல தேவன் பார்ப்பார். எக்ஸாம்பிளுக்கு என்னைய சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேற வேற தேசத்துல இணைந்திருப்பீங்க, சில குடும்பத்தில் பைபிளே வாசிக்காமல் இணைந்திருப்பீங்க. ஏன் சாட்சி வேணா நான் சொல்றேன். சீர்கெட்ட பிள்ளையாக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். சீர்கெட்ட பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ற ஒரு வாழ்க்கை, அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, நல்ல நிலைமையை இழந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கு. சீர்கெட்டவன் அப்படின்னா யார் அப்படின்னா, நல்ல நிலைமை இழந்தவன். ஒரு குடும்பத்தை நல்ல நிலைமையை இழந்தாச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது. எனக்கு குடும்பம் இருக்கு, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நான் வியாபாரத்துல இருக்கேன், சகல விதமான செழிப்போட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் 11 வயசுல நான் வியாபாரத்துக்கு போயிட்டேன். அதனால வியாபாரம் அப்படின்னா அழகா தெரியும். டெய்லி 16 மணி நேரம் வேலை பார்ப்பேன், நல்ல சம்பாதிப்பேன். 2010-2005 கிட்டத்தட்ட என்னுடைய 1 மாச வருமானம் 50,000-60,000. நல்ல வியாபாரி, நல்ல சகலவிதமான செழிப்பு. ஆனால் மனுஷனை நம்பி விக்கிரத்து பணம் கொடுத்து கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரமாக துன்மார்க்கமாக இஷ்டம் போல கர்த்தரை விட்டு வாழும்போது தான் வேதம் சொல்கிறது சீர்கெட்டவன். சீர்கெட்டவன் அப்படின்னா நல்ல நிலைமை இழந்து விடுவோம், தேவனிடத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்து போயிடும். சீர்கெட்ட பிள்ளைகளே அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ற பிள்ளைகள். சில குடும்பத்தில் நினைப்பீங்க, பிரதர் காலையிலே நாங்கள் செய்தி கேட்குறோம், ஒரு ஆசீர்வாதமான செய்தி பேசக்கூடாதா அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நல்ல நிலைமையில இருக்கும்போது அந்த குடும்பம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம காலை வேளையில ஜெபிக்க போறோம், எல்லா குடும்பத்திலும் நல்ல நிலைமை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கேட்டு பார்த்தா, என் வீட்டில் இந்த காரியத்தில் மோசமா இருக்கு, என் வீட்டில் இந்த காரியத்தில் பாவத்தில் இருக்காங்க, என் வீட்டில் விக்கிர வழிபாடுல இருக்காங்க, என் பையன் கஞ்சா பழக்கத்தில் இருக்கான், என் குடும்பத்தில் என் கணவர் விபச்சார அடிமை இருக்காரு, என் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, டைவர்ஸ் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை, என் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் சீர்கட்டு போன ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தேன். கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார், என்னை குணமாக்குனார், மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி என்னை ஆசீர்வித்தார். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா, மீட்டெடுப்பார். கர்த்தர் பக்கம் நம்ம மனம் திரும்பும் போதுதான் மீட்டெடுப்பார். காலை வேளையில செய்தி என்ன அப்படின்னா, சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். அப்ப முதல் பாயிண்ட் என்னன்னா, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினா மட்டும்தான்ப்பா குணமாக்குவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க, கடைசி காலத்துல கள்ள உபதேசம் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு, மனம் திரும்ப பேச மாட்டாங்க, சீர்கேடுகளை பத்தி சொல்ல மாட்டாங்க, இஷ்டம் போல வாழ்ந்தாலும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருடைய ஜனமா வாழ்ந்தால் ஆசீர்வதிப்பார். நான் தான் இருக்கிறேன், 24 மணி நேரம் பரலோகத்துல தேவன் என்னை பார்த்துட்டு இருப்பார். என் மகன் எப்ப மனம் திரும்புவான், என் மகன் எனக்கு பிரியமானபடி எப்படி வாழ்வான், எனக்கு பிரியமானபடி இந்த பூமியில எப்படி வாழ்வான், அவனுக்கு நான் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தேனே, அவன் இன்னும் மனம் திரும்பினா நல்லா இருக்குமே, இன்னும் எனக்கு பிரியமானபடி மனம் திரும்ப நல்லா இருக்கு. பரலோகத்துல தேவன் என்னையே பார்த்துட்டு இருப்பாரு. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன்,
ஆனா தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கா? தேவன் எதிர்பார்க்கிற நீதி நியாயம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கா? தேவன் எதிர்பார்க்கிற உண்மையான கரிம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கா? பரலோகம் அப்படிதான் பார்க்கும். ஒரு குடும்பத்திலே காலை வெளில செய்தி கேட்கறீங்க, சீர்கெட்ட பிள்ளைகளே அப்படின்னு உடனே நம்ம உடனே என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த செய்தி எனக்கா இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். நல்ல நிலைமை இழந்து போன பிள்ளைகள், சீர்கட்ட பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல நிலைமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் கொஞ்ச நாளா பார்த்தா கத்தரை விட்டு தள்ளி போய் சீர்கட்ட நிலைமையில போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கெட்டு போன வாழ்க்கையை கூட சொல்லலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கை கூட சொல்லலாம். கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலும் எல்லா பிரச்சனையும் வந்துருப்பா. என் வாழ்க்கையில நான் செழிப்பா பார்த்துருக்கேன், சாபத்திலே நான் வாழ்ந்திருக்கேன், தேவனுடைய உக்கர கோபத்துல நான் வாழ்ந்த ஒரு நபர். விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்தேன் அவ்வளவுதான், வேற தேசத்தை தூக்கி வீசிட்டார், ஒரு அனாதை போல இருந்தேன். நிந்தைகள் அவமானங்கள் கேவலம் எல்லாம் என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்துருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? சீர்கட்ட பிள்ளையா வாழ்ந்தேன். சீர்கட்ட பிள்ளையா வாழும்போது கர்த்தர் எப்படிப்பா ஆசீர்வதிப்பார்? நம்ம ஒரு நியாயமா பேசுவோமே, காலையில ஒரு 5 நிமிஷம் செய்தி கேட்குறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமா இருக்கும். இப்போ உங்க பையன் இருக்கா, உங்க வீட்டுக்கார் இருக்காரு, இல்லை உங்க குடும்பத்துல ஒரு நபர் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? நம்ம அப்படி நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. சீர்கட்ட பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. எத்தனை குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. துன்மார்க்கமான எத்தனை காரியங்கள் உலகத்துக்குள்ள பெருகிட்டு வருது, தவறான காரியங்கள் எத்தனை காரியம் தேசத்துக்குள்ள பெருகிட்டு வருது. கெட்டு போறதுக்கு வாசல் விரிவாக திறக்கப்பட்டிருக்கு. பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், கனவு ரட்சிக்கப்படணும், குடும்பம் ரட்சிக்கப்படணும், குடும்பம் எழுப்புற திட்டத்துக்குள்ள வரணும், மனம் திரும்பணும், கனி கொடுக்கணும், எத்தனை காரியம் இருக்கு. நான் தான் இருக்கிறேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன், 2.5 வருஷம் சர்ச்சில் வேலை பார்த்தேன், 5 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். 2020 தேவனார்லி அப்போ மினிஷனில் கொடுத்தாரு, ஆன்லைன் மூலியமாக அனுப்பிட்டுருக்கோம், 5வது வருஷம் ஓடிட்டுருக்கு. ஒரு சின்ன ஊழி கர்த்தருக்காக வாழும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். கண்ணீரோடு 5 வருஷம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால ஒரு வருஷத்தை 5 தடவை வாசிப்பேன். வாசித்தது எனக்கு புரியும், வேகமாக வாசிக்க தெரியாது, மெதுவாக எழுத்து கூட்டி வாசிப்பேன். ஆனாலும் கர்த்தர் என் கூட பேசினார். எப்படி பேசினார்? பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்தினார். ஐயோ, நான் பாவத்தில் இருக்கிறேனே, நான் அக்கிரமத்தில் வாழ்கிறேனே, நான் துணிகரமாக வாழ்ந்துட்டுருக்கிறேனே, நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டுருக்கிறேனே, எப்படி மனம் திரும்பணும் தெரியாது எனக்கு. ஆவியான இடைவிட ஆரம்பிச்சார். ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது, ஐயோ இதில் இவ்வளோ மிஸ்டேக் நான் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் இவ்வளோ குறை இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வசனத்தை வாசிப்பேன், தியானிப்பேன், அதில் ஏதாவது நான் மிஸ்டேக்காக இருந்துச்சு எனக்கு ஆவியான பேசின உடனே அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவேன். வசனத்தை வாசிக்கும் போதே ஆவியான பேச ஆரம்பிச்சுக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லையே, அப்புறம் எப்படி உங்க கூட ஆவியான பேசுவார்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதே இல்லையே, அப்புறம் எப்படி தரிசனம் பார்க்க முடியும்? எத்தனை குடும்பத்தில் எத்தனை மிஸ்டேக் இருக்கு. இது எல்லாமே சீர்கட்ட நிலைமை தானே. ஒரு குடும்பத்தில் சொல்லுவாங்க, பிரதர் நான் 1000 ஸ்தோத்திரபடி சொன்னேன் பிரதர், நான் வருஷக்கணக்காக சொன்னேன் பிரதர், அப்புறம் இப்போ நேரம் இல்லை பிரதர். ஒரு காலத்தில் நான் வந்து தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்தேன், ஆனால் இப்போ நோ டைம். சரி, அப்படி என்ன செய்றீங்க? வீட்டில் தான் இருக்கிறீங்க. சரி, பகல் நேரத்தில் வீட்டில் தான் இருக்கிறோம் வீட்டில் தான் இருக்கிறோம், வீட்லேயே தான் இருக்கிறோம். ஆமாம், வீட்லேயே தான் நாங்கள் இருக்கிறோம். என்ன பண்ணுறிய? வீட்டில் தான் இருக்கிறோம், நேரம் இல்லை. 24 மணி நேரம் நியாயத்திருப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். நிறைய குடும்பத்தில் நிர்விசாரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்துட்டுருக்காங்க, கிருபையின் காலத்தில் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு துணிகரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே என்று அழைக்கிறார். ஒரு குடும்பத்தில் சீர்கெட்ட நிலைமை இருக்கும்போது அந்த குடும்பத்தை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? நான் தான் இருக்கேன்ப்பா, என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நான் விலகி போய் அடி வாங்கியிருக்கேன்ப்பா,
உக்கிற கோபத்துல நான் தேவனுடைய தண்டனை என்ன வாங்கியிருக்கேன். பைபிள் வாசிக்கும் போது தண்டனையில வரும்போது அந்த வசனத்தெல்லாம் நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஆமாப்பா, இந்த அடி நான் வாங்கியிருக்கேன். என்னை தூக்கி வீசிட்டீங்க, கையில ஒரு ரூபா கூட இல்லாம அனாதை கூட ரோட்ல நின்றுருக்கேன். தேவனுடைய உக்கிற கோபத்தை நான் வாங்கியிருக்கேன். நடு ரோட்ல அழுதுட்டு நின்றுருக்கேன். எல்லா காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கேன். காரணம் என்ன? சீர்கட்ட பிள்ளையா நான் வாழ்ந்தேன். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி விக்கிரத்துக்கு போய் மனுஷனை நம்பி இஷ்டம் போல வாழ்ந்து சாபத்துக்குள்ள சிக்கப்பட்டு சொந்த தேசத்தை விட்டு நான் கடந்து போன ஒரு நபர். சீர்கெட்ட பிள்ளைகளே மனம் திரும்புங்கள். திரும்புங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏதோ ஒரு வழியில தப்பா போயிட்டு இருக்கேன், அந்த வழி தப்பு அப்படிங்கிற இந்த செய்தி மூலியமாக நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இந்த செய்தி உங்க வாழ்க்கையில எப்படி பிரயோஜனமா இருக்கும்? ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப பையன் சொல்கிறான், ஆனால் ஏன்னா 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் கேம் விளையாடுவேன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறான், பெருமையாக சொல்கிறான். ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப பிள்ளை செல்ஃபோன் 3 மணி நேரம் இல்லை நாங்கள் 6 மணி நேரையும் பார்ப்போம், அவ்வளோதான். ஒரு சின்ன கேள்வி கேட்கனே, வாலிப வயசில் ஒன்று சிருஷ்டிகரை நினைஞ்சு சொல்லி வேதம் சொல்லிடுது. கண்ட கண்டதை நினச்சா படிப்பு எப்படி இருக்கும் மைண்டில், வாழ்க்கை எப்படி இருக்கும்? சீர்கெட்ட நிலைமையில போய் சிக்கி கொள்றாங்க. சீர்கெட்ட நிலைமையில இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல பார்த்தா அம்மா அப்பா பார்த்தா ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பையன் நல்ல பையன் சொல்லி இவங்க ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. செல்போனை வாங்கி கொடுத்தேனமோ அம்மா அப்பா தான். அந்த செல்போன்ல 3 மணி நேரம் 6 மணி நேரம் தேவையில்லை வீடியோ பார்த்து. ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை பார்த்தேன், காலேஜ் படிக்கிற பையன், காலேஜுக்கு ஒரு 15 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, ஒரு 60,000க்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. வீட்டில் போய் பார்க்கும்போது அந்த லேப்டாப்ல அழகாக படம் பார்த்துட்டு இருக்கான். சர்ச்சில் உள்ள பையன்தான், கொயரில் உள்ள பையன்தான், ஆனால் வீட்டில் என்ன நடந்துச்சு பார்த்தா நல்லா படம் பார்த்துட்டு இருக்கான். 60,000 லேப்டாப் இப்போ எங்கே போய் நிற்கி அப்படின்னா படம் பார்க்கறதுல போய் நிற்கி. சில குடும்பத்தில் செல்ஃபோனில் நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க, டிவியில் படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நேரத்தை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சர்ச்சில் நற்கரன் எடுக்கிற குடும்பம் தான், ஞானஸ்தன் எடுத்த குடும்பம் தான், சர்ச்சில் உள்ள பிள்ளைகள் தான், கிறிஸ்டியன் தான், வேதக்காரங்க தான். ஆனால் வாழ்க்கை முறை எங்கே போய் நிற்கி? நம்ம பிள்ளைகள் நமக்கு பிரியமானபடி இருக்கா, தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கா, இல்லை சீர்கட்ட பிள்ளைகளாக இருக்கா? சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். ஏதோ ஒரு காரியத்திலே கத்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு என் வீட்டில் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகியாச்சுனால துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. தேசத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜ சொந்த ரச்சனை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் மறுபடியும் சீர்கட்ட நிலைமை, சீர்கிட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்கிறார். ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த செய்தி இன்னைக்கு உங்களுக்கு தான் வருது. ஏன்னா சில குடும்பத்தை அதிகால வேளையில் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. மனம் திரும்பாமல் எப்படி ஆசீர்வதிப்பார்? துணிகரமா வாழ்ந்தால் எப்படி ஆசீர்வதிப்பார்? துன்மார்க்கமா வாழ்ந்தால் எப்படி ஆசீர்வதிப்பார்? இஷ்டம் போல வாழ்ந்தால் எப்படி ஆசீர்வதிப்பார்? யோசித்து பாருங்க. சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். கர்த்தர் பக்கம் திரும்பியாச்சுன்னா உடனே ஆசீர்வதிச்சுட்டு இருப்பார். ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என் குடும்பம் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கு, செத்து போல. எனக்கு மாந்திரியம் பண்ணி சாவுன்னு சொல்லி ஒருத்தன் 13 வருஷமா மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் எந்த வீட்டுக்குள்ள மாந்திரியம் பண்ணனும் அதே வீட்டுக்குள்ள தூக்கு போட்டே செத்து போயிட்டான். இவ்வளவுதான் முடிஞ்சிட்டு. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா மாந்திரியம் பண்றாங்களா, அந்த குடும்பம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி மனம் திரும்பி வாழ்ந்தால் மாந்திரியம் பழிக்காது, பிள்ளி சுனிய ஏவெல்லாம் பழிக்காது. ஆனால் நான் கர்த்தர் பக்கம் இருக்கணும், நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். நல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, நல்ல முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க, நல்ல சோதரப்படி செலுத்துங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு முடிஞ்சா செய்திகளுங்க, இல்லை நீங்கள் தனி ஜெபம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க,
இரவு நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்க, குடும்பமாக சந்தோஷமாக இருங்க, செல்ஃபோன்லாம் தேவைப்பட்ட இடங்க இல்லைன்னா ஓரம் ஒதுக்கிங்க. நேரத்தை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுது, கண்ணு கெட்டு போயிடுது, சிந்தனையில் போராட்டம் வருது, பாவ அடிமையில் போய் சிக்கி கொள்கிறாங்க. நைட் நேரத்தில் தலைவலிக்கு, நைட் நேரத்தில் தூக்க வர மாட்டேங்குது. காரணம் என்ன? தேவன் நிறைய நேரத்தை கொடுத்துருக்காரு, கிருபையின் காலத்தை கொடுத்துருக்காரு, ஆனால் சீர்கெட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமா? சீர்கெட்ட பிள்ளையா இருந்தால் எப்படி ஆசீர்வதிப்பார்? எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வேணும். எத்தனையோ வாக்கு தத்தங்களை தந்து விட்டார், ஏன் நம்ம வாழ்க்கையில நிறைவேறல? சீர்கெட்ட நிலைமை வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி ஆசீர்வதிப்பார்? இப்ப நானே இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் என்னை ஆசீர்வதிப்பார். இப்படிதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. காலையில நம்ம ஒரு அரை மணி நேரம் செலவு பண்றோம், செய்தி கேட்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட காரியம் இருந்துச்சு அப்படின்னா அப்படித்தான் சொல்லுவார். ஏன்னா என் வாழ்க்கையில நான் சீர்கெட்டு போற நிலைமையில இருந்தேன், என்னை சொல்லியிருக்காரு. நான் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் நான் தேவனுடைய பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாத்திரமா என்னை மாத்திக்கிட்டேன். எப்போ நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முந்தின நிலைமை என்ன? சீர்கெட்ட பிள்ளைகளே. பிந்தின நிலைமை என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகள், ராஜாக்களும் ஆசாரியலுமா மாற்றிவிட்டார், அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார், சொந்த பிள்ளையாக வைத்திருக்கிறார், நமக்கு பரிசுத்தாவி தந்திருக்கிறார், குமாரனுடைய ஆவியை தந்திருக்கிறார், பயமுள்ள ஆவியை தராமல் தெளிந்த புத்தியுள்ள ஆவி தந்திருக்கிறார், எல்லாமே நமக்கு தந்திருக்காரு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு தொடர்புடைய காரியம் என்ன? இன்னைக்கு காலவெளியில் எத்தனையோ குடும்பத்தில் பணம் தேவை இருக்கு, நிறைய பணம் தேவை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு. நான் கர்த்தர் பக்கம் இருக்கிறேனா? நான் கர்த்தர் பக்கம் இருந்தா என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தர் பக்கம் இல்லாமல் நான் சீர்கெட்ட நிலைமையில இருக்கும்போது கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? ரவிராஜ் கர்த்தர் பக்கம் இருந்தால் கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் நீங்க கேக்குறீங்களோ, நீங்க கர்த்தர் பக்கம் இருந்தால் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க, அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பீங்க. மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில எத்தனையோ மிஸ்டேக் இருக்கு, பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா தெரியுது எவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி. மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், அழுது ஜோமன் ஆரம்பிச்சேன். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, நான் மட்டும் வரக்கூடாது, என்னை மாதிரி நிறைய பேர் கெட்டு போயிட்டு இருக்காங்க, என்னை மாதிரி விக்கிர வழிபாடுல இருக்காங்க, என்னை மாதிரி மனுஷனை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போயிருக்காங்க, என்னை மாதிரி எத்தனையோ ஜனங்கள் கடனில் இருக்காங்க, என்னை மாதிரி எத்தனையோ குடும்பத்தில் வியாதிப்பட்டிருக்காங்க, என்னை மாதிரி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க, என்னை மாதிரி எத்தனையோ குடும்பத்தில் நடுரோட்டில் இருக்காங்க. ஒரு ரூபாய் இல்லாமல் நடுரோட்டில் நின்றுருக்கேன். காரணம் என்ன? சாபம். கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே சாபம் வந்துருப்பா. காலவெளில செய்தி கேட்குறீங்களா? குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? கர்த்தரை விட்டு தள்ளி போறோமா? நிறைய குடும்பத்துல தள்ளி போய் தான் வாழ்றீங்க. பிள்ளைகள் இஷ்டம் போல வாழுது, பையன் இஷ்டம் போல வாழ்றான், கணவர் இஷ்டம் போல வாழ்றாங்க. பகல் நேரத்துல நிறைய தாய்மார் வீட்டுல இருக்காங்க, இஷ்டம் போல நாடகம் பாக்குறது, இஷ்டம் போல படம் பாக்குறது, இஷ்டம் போல செல்போன்ல அப்படியே தேவையில்லாம. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்க. ஐயா அம்மா திருமணாதம்மா ஆசீர்வாதம். காலை வெளியில் செய்தி கேட்கும்போது கடினமாக தான் இருக்கும். நான் மட்டும் என்ன ஆசையாக படுறேன்? இந்த வசனத்தை பேசும்போது ஆவியான இப்படி தான் பேசுகிறார், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். நான் திரும்பிட்டேன்னா என்னை உடனே ஆசீர்வதிச்சிருவார். நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா உடனே ஆசீர்வதிச்சிருவார். திரும்பிட்டீங்க அப்படின்னா யார் பக்கம் திரும்பினா? கர்த்தர் பக்கம் திரும்பணும். கர்த்தர் பக்கம் திரும்பினா உடனே ஆசீர்வாதம். இன்னைக்கு என் வீட்டில் நிறைய பிரச்சனைக்கு கர்த்தர் பக்கம் திரும்புங்க, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சீர்கேடுகளை குணமாக்குவேன். சீர்கேடுகள் அப்படின்னால நிறைய வந்துடும், நிறைய காரியங்கள், நன்மை குறைவுகள் என்று எழுதப்பட்டிருக்கு. சீர்கேடுகள் அப்படின்னா நன்மை குறைவுகள். இந்த நன்மை குறைவுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி ஒரு குடும்பத்தில் ஏன் பிரதர் ஆசீர்வாதமே இல்லை, என்ன பிரச்சனை நடக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யாராவது கேட்டால்,
விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி கட்டளைகளை மீறுவதால் வரக்கூடிய தீமைகள். முதல்ல விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிடுவாங்க, கட்டளையே கீழ்படிய மாட்டாங்க, மீறுதல் பாவத்துக்குள்ள போயிடுவாங்க, தீமைக்குள்ள போயிடுவாங்க. அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ள நன்மைகள் குறைவுபடும். சீர்கேடுகளை குணமாக்குவேன் அப்படின்னா, கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிட்டேன், அதனால என்னை குணமாக்குவேன் என்று வாக்கு தத்துவம் செய்கிறேன். குணமாக்குவேன் அப்படின்னா அது வாக்கு தத்துவம். ஒவ்வொரு வசனத்துல நீங்க ஒவ்வொரு லைனை நீங்க வாசிக்கும் போது இந்த வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கு, இந்த வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு. குணமாக்குவேன் அப்படின்னா வாக்கு தத்துவம். நீங்க நினைப்பீங்க, பிரதர் இன்னைக்கு காலையில் என்ன செய்தி? குணமாக்குவேன். எதுல குணமாக்குவேன்? கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் தள்ளி போயிருந்தோமோ எல்லா காரியத்தையும் குணமாக்குவார். குணமாக்குறதுக்கு அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். என் வாழ்க்கையில என்னை உயிரோட வச்சிருக்காரு, குணமாக்கியிருக்காரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு, சமாதானம் தந்திருக்காரு. கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றி பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அதனால இணைந்திருக்கிற குடும்பத்தில் இந்த செய்தி கேட்கும் போது உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கோ அதை தேவனுடைய சமூகத்தில அர்ப்பணிக்கும் போது உங்களையும் குணமாக்குவார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப இன்னைக்கு காலையில செய்தி என்ன அப்படின்னா, நீரே எங்கள் தேவனாய் கர்த்தர். நம்ம நம்பிக்கை கர்த்தரா இருக்கும் போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மட்டும்தான். உலகத்துல நான் எந்த ஒரு காரியத்துல நான் அடிமையா இல்லை, தேவனுக்கு மட்டும்தான் அடிமை. தேவன் தான் என்னை மீட்டெடுத்தார். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அவருடைய பங்கு, கிறிஸ்து தான் என்னுடைய பங்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க குடும்பத்தை ஆயிர தலைமுறைக்கு ஆசிரிப்பார். நம்ம நம்பிக்கை மனுஷனா இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்திலே மனுஷனை சார்ந்துதான் ஓடுறாங்க. பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, மனுஷனை சார்ந்து ஓடி 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 ஓடி, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை. காரணம் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம மனம் திரும்புவோம். இல்லை பிரதர் நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்னா விட்டுடலாம். நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிடுவோம்ப்பா. உங்கள் நாம மகிமைப்படுத்தும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில எத்தனையோ சீர்கேடுகள் இருக்குப்பா, சீர்கெட்ட நிலைமை இருக்குப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை குணமாக்கி, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அதிகால வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இன்னைக்கு காலையில யாரெல்லாம் அதிகாலவில் இணைந்திருக்கிறோம் அந்த குடும்பத்தை கற்று சந்தித்த கிருபைக்காக நன்றி. புதிய நாளுக்கான சில கிருபைக்கு ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம். என்னோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடித்து மூடி மறைத்து கத்தர் பாதத்துருங்க. புது கிருபையெல்லாம் நிரப்புங்க, புது வல்லமெல்லாம் நிரப்புங்க, புது பிரசனத்தெல்லாம் முருகராஜா உங்களுடைய பிரசனத்தெல்லாம் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் உண்டு. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் ஜப அபிஷேகம்லாம் நிரப்புங்கப்பா. சத்ருகுலங்களோட அபிஷேகம்லாம் நிரப்புங்க, யுத்த அபிஷேகம்லாம் நிரப்புங்க, கல்வாரி அன்பெல்லாம் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகம்லாம் நிரப்புங்க. மகிமையை நாவியானவரே என் மேலே தங்கியிருக்கேன். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னி. ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னி அபிஷேகம்லாம் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஒன்பது கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒன்பது வரலாறு பிள்ளைகளை நிரப்புங்க. கிருபன் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கத்த கரம் தொட்டு ஆசிரியர் வேண்டும். அப்பா கல்லான இருதயங்களுக்கு வேண்டாம்ப்பா, சதையான இருதயம் வேணும்ப்பா. உம்முடைய நல்ல ஆவி வேணும்ப்பா, உணர்வுள்ள ஆவி வேணும்ப்பா, உணர்வுள்ள இருதயம் வேணும்ப்பா. எங்களுக்கு தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டல் அடித்து எழும்புவார் என்று வேசும்படி உங்கள் பிள்ளைகளை கழுகுகளைப் போல செட்டலை விரித்து எழுப்ப வேண்டும். அந்த கிருபைகள் தாங்கப்பா, ரட்சிப்பின் வசதிகள் தாங்கப்பா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லா எந்த ஒரு எண்ணமோ சிந்தனையும் வரக்கூடாது. கலாத்திய நாள் ஆரம்பி குமாரனுடைய ஆவிலாம் நிரப்புங்கப்பா. கிருபை நாளும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை எங்களுக்குள்ளே வாசம் நீரவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவ நினைவு, எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாறட்டும்.
எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவிங்க. இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அந்த அபிஷேகம் பண்ணுங்க. பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க. கல்லான இருதயங்கள் வேண்டாம்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு விட அக்னி பட்டி விடுவோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் இச்சையை மேற்கொள்ள கிருபை செய்யுங்க. மனம் திரும்பி கர்த்தர் கனி கொடுக்குற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். மாம்ச சிந்தையை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜென்ம சுவாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து சுட்டு அறியப்படுறாச்சா. சுயம் சாகட்டும், நான்கிற எண்ணம் சாகட்டும். தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய அப்பா நன்மை பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க. சகலமான ஆசைகளும் பெற்றுக்கொள்ள பிதாவின் சித்தத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம்ப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க. இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் உலகத்துக்குள்ள புரண்டு போகிறாங்க, எத்தனையோ காரியத்திலே சிக்கி கொள்றாங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக சொல்லியிருக்கீங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செல்ல சொல்லியிருக்கீங்கப்பா. நன்றிப்பா. பரிசுத்தமாக வாழ சொல்லியிருக்கீங்கப்பா. நன்றிப்பா. உங்களுக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் எதுவும் வாழ முடியாதுப்பா. சக்தி ஆவியம் நான் கீழ்படிக்கு வாழும் கிருபை தாங்கப்பா. கட்டளை கீழ்படினு கற்பனை கைக்கணும் கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் நற்கிரிய சிறப்பிள்ளையெல்லாம் மாறும், நன்மை சிறப்பிள்ளையெல்லாம் மாறணும், தான தர்ம சிறப்பிள்ளையெல்லாம் மாறணும்ப்பா. கனி உள்ள வாழ்க்கை வேணும்ப்பா கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபிகிற குடும்பத்தை கத்துற ஆயிரம் மடங்கு ஆசிரியங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசிரம் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வானந்திரப்படும் சிங்காசனத்தில் பலன்களை திறந்து இடமில்லாமல் போகின்ற சகல குடும்பத்தை சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசிரியங்க. அவருடைய களஞ்சியங்கள், அவருடைய பாத்திரம், அவருடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, அவருடைய கையின் கீழே ஆசிரியங்க. இப்போ வியாதி அவர்களை விட்டு நீக்கிப்படுங்க. நன்மையான எந்த ஈவம் ஜோதிகளின் பிதானத்தில் இறங்கி வருகிறேன் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியப்பா. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிப்பட்ட எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியம் நீதிமான சிறசின் மேல் ஆசிரியம் தங்கியிருக்கும் என்று வேசமிட்டேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று வேசமிட்டேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் சம்பூர்ணமாக ஆசிரியங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசிரியம் பெறுவன் என்று வேசமிட்டேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியங்க. உங்களுடைய ஜீவனத்தை அர்ப்பணிக்கணும். இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் ஆயிரம் மடங்கு ஆசிரியங்கப்பா. திருமணம் கொண்டுடுறாங்க. அவருடைய வம்சத்தை தலைமுறை தலைமையாக்கத்தில் ஆசிரியங்க. காலவேளையில் போட்டில் போடப்படுறாங்க, விசைப்படகு, நாட்டுப்படகு, விவசாயம், இன்னும் சிறுதொழில், வியாபாரம், கம்பெனி, வாட்ச்மேன் ஜெபிக்கிறார், செக்யூரிட்டி ஆஃபீஸ் ஜெபிக்கிறோம், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறோம், ஆர்மியில் அதிகாரிகள், இன்னும்மா கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, டீச்சர், டாக்டர், நர்ஸ், ஐடி ஃபீல்டு வேலை பார்க்குறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் வாலிப பையங்க, வாலிப பிள்ளைகள், டிரைவிங் லைன், எத்தனையோ குடும்பத்தில் வெளியில் போடுறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கத்தோடைய பாதுகாப்பு வேணும், கத்தோடைய ஆசை வேணும், கத்தோடைய கிருபை வேணும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட புறப்பட்டு போக வேண்டும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. கற்பத்துங்கன் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் அபரிதமாக ஆசிரியங்க. நீர்கட்டி, நிந்தை, அவமானம், தேவையில்லா சாபம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் கரம் தொட்ட அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. சில குடும்பத்தில் மாசமாக இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆயிரம் மடங்கு ஆசிரியங்க. தாயும் பிள்ளையுமாக அப்போ ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய வம்சம் பள்ளிகி பெருகட்டும்ப்பா. கற்பதனி ஆசிரியங்கப்பா. டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூடந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. கத்தர் பொறுப்படுத்த திருமண தேவைக்காக ஜெபிடுங்க. எல்லா தடைகளும் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்கப்பா. பண ஆசை, நகை ஆசை, பொருளாசை இல்லாத குடும்பமாக தாங்கப்பா. திருமண தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ வயசு நிறைய அப்பா கூடிட்டே போகுது. கத்தர் மனமறிஞ்சி ஆசிரியங்க. பிரிந்து போன குடும்பம் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்து வாழ்க்கத்தை கிருபை செய்யுங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு எல்லா போராட்டத்தில் கத்தர் மாட்டித்தாங்க. உமக்கு பிரியமில்லாமல் என்னென்ன பழக்கம் கத்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் இருக்கோ, விக்கிர வழிபாடு, மாந்திரிய பிள்ளி சுனி ஏவல், அப்பா தண்ணி அடிக்கலாம், கஞ்சா பழக்கம், எத்தனையோ போதை வஸ்துகள் எல்லாம் செத்த கிரிலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டறிக்க விடுறாரு. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் விடுதலை செய்கிறாங்க. இரவு நேரத்துல அப்பா எத்தனையோ குடும்பத்தில் தூக்கம் வராமல் அதிகாலவேளிலே அப்பா இருட்டோட அப்படியே முடிச்சிருக்காங்கப்பா. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்காங்க. நிறைய குடும்பத்தில் மன அழுத்தம், பிரச்சனை, போராட்டம். சில குடும்பத்தில் இன்னைக்குள்ள காரியத்தை அப்பா இருட்டோட எழும்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கட்டுறாங்க ராஜா. எந்த குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்காங்களோ, குடும்பத்துக்குள்ளே அப்பா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்களோ, இன்னமா வெளிநாட்டு போறக்கா யாரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்களோ, எல்லா குடும்பத்தையும் கத்துற ஆசிர்வதிங்கப்பா. வாசல் திறந்தவங்க நல்ல ஒரு வேலையை தாங்கப்பா. வெளிநாட்டில் இருக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அப்படின்னு பாதுகாப்பு தாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல தேவைகளை சந்திங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல சரீரத்தில் பலவீனத்தில் இருந்தால் பரிபூர்ணமான சுகமாக்கி தான் குடும்பமாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சி இருக்கிற கிருபை செய்யுங்க. கத்தரை விட்டு எந்த ஒரு காலத்தில் வழி விலகி போகப்படாப்பா. சம்பளம் வராமல் இருக்கு. எல்லா விதமான வாசல் திறக்கப்படட்டும்ப்பா. மனிதருடைய கண்கள்
தயவடைக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்தணும் துதியின் அபிஷேகம் நடக்கும் ராஜா, ரட்சிப்பின் வசதாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும் ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே அப்பா டிவி பார்க்கறது, படம், நாடகம், செல்போன், கேமு தேவையில்லாத பாவ அடிமையில வாழ்றவங்களோ அப்பா, கேம் அடிமை எத்தனையோ அடிமையில வாழ்றாங்கப்பா, அந்த குடும்பத்தை கத்தர் மறுபடியும் மீட்டெடுத்து உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இந்த எத்தனையோ குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. தேவ ஞானம், தேவ அறிவு, தேவ புத்தி அப்பா மகளுக்குள்ளே தாங்கப்பா, மகனுக்குள்ளே தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஞாபகசக்தி தாங்கப்பா, படித்த பாடம்லாம் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா. கிருபினால் நிரப்பி ஆசிரியங்க. தேவையில்லாத பயம், தேவையில்லாத அப்பா எண்ணங்கள் எல்லாவற்றையும் விலக்கி உங்கள் பிள்ளைகளை ஆசிரியங்க ராஜா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, தேவையில் சந்திக்க கூட உதவி செய்யுங்க ராஜா. இந்த வருஷத்துலேயே அப்பா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க கத்தை உதவி செய்யுங்க ராஜா. பிள்ளைகளோட கத்தர் கூட இருங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். நிறைய குடும்பத்தில் தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. தனிமையில் வாழ்கிறாங்க, வேதனையில் வாழ்கிறாங்க, பிள்ளைகளோடு தேவைகளோடு எத்தனையோ குடும்பத்திலே யார்கிட்டையும் சொல்ல முடியல. அந்த குடும்பத்தையும் உடைய பாதவில முடியும். சில குடும்பத்தில் பிள்ளைகள் பேச மாட்டுங்க, கணவர் பேச மாட்டுக்கான், திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, கணவர் இல்லாமல், சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க, சில குடும்பத்தில் யாருமே இல்லை. இனிமேல் நான் ஏன் வாழணும், இப்படிலாம் தடுமாற்றம் எல்லா குடும்பத்துக்கு சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் தாய்மார்கள், முதியோர் அப்பா, சில குடும்பத்தில் கத்தரை விட்டு தள்ளிப்போய் எத்தனையோ காரியத்திலேப்பா, இன்னைக்கு அந்த குடும்பத்தை கத்தை சந்திக்கணும்ப்பா, கத்தை சந்திக்கணும்ப்பா. சில குடும்பத்தில் ஊனமுற்றோர் ஜெபிக்கிறாங்க, பல காரியத்தில் நொறுக்கப்பட்ட நிலைமை, நெருக்கப்பட்ட நிலைமை, போராடி ஜெபிக்கிறாங்கப்பா. கட்டப்பட்ட நிலைமை எத்தனையோ குடும்பத்தில் அப்பா கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கத்தை சந்திக்க வேணும். சூழ்நிலை மாறட்டும்ப்பா. நிந்தையோடு அவமானத்தோடு ஜெபிக்கிற குடும்பத்தை கத்தை சந்திக்க வேணும்ப்பா. எந்த வீட்டுக்குள்ளே சாபம், பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், வறுமை, உபத்திரம் இருக்கோ அந்த குடும்பத்தை மறுபடியும் கத்தை சந்திக்க வேணும். அந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்க வேணும் ராஜா. இன்னைக்கு தேதியிலே இஎம்ஐ அப்பா, சில குடும்பத்தில் ஜொல் லோன், சில குடும்பத்தில் ஹவுசிங் லோன், கார் லோன், ஃபைனான்ஸ், திருமணத்திற்காக வாங்கின கடன், சில குடும்பத்தில் குழுவுக்குள்ள பணம், தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கினது, இன்னுமா ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், எல்லா வீட்டு வாடகை, கடை வாடகை, எத்தனையோ தேவைகள் இருக்குது. அந்த எல்லா பண தேவைகளும் கத்தை சந்திக்க வேண்டும், கத்தை சந்திக்க வேண்டும். எந்த வீட்டு விரோதமாக என்னென்ன காரியத்தில் பிசாசு தடையை கொண்டு வருகிறான், அந்த எல்லா தடையை கொண்டு எல்லா சத்துருங்கிறதெல்லாம் வேரோட சுட்டு அறிக்கப்படுறாச்சு. வீடு கட்டுறது தடை, திருமண காரியத்தில் தடை, வியாபாரத்தில் தடை, குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத தடை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல காரியத்தில் வளர முடியாத அளவுக்கு சத்துரு எங்கெங்கே தடை கொண்டு வருகிறானோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் ஏசுக்கு ரத்னாலிஸ் நாம அதை சுட்டு எறியப்படுத்தாஜா. இந்த அதிகால வேலையிலே அப்பா ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் வேணும்ப்பா. அள்ளிந்து போகிற ஆத்துமகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறப்பா. கத்த கிருபை செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் இந்த அதிகால வேலையில் ஜெபிக்கிறாங்களோ அப்பா, எந்த குடும்பத்தில் ஹோமில் இருக்காங்களோ, ஹாஸ்டலில் இருக்காங்களோ, எங்கெல்லாம் தங்கியிருக்கிறாங்களோ, வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை விசேஷமாக கத்தை சந்திக்க வேண்டும் அப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புத அடையாளம் நடக்கணும்ப்பா. கத்த கிருபை செய்யுங்க, கத்த கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் மனுஷனை நம்பியே வாழ்ந்துட்டாங்கப்பா, ஏமாந்துட்டாங்கப்பா. சில குடும்பத்தில் கணவரை நம்பி ஏமாந்துட்டாங்க, சில குடும்பத்தில் மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்க, மோசம் போயிட்டாங்கப்பா. பணம் கொடுத்து வரலை, சில குடும்பத்தில் நகை கொடுத்து வரலை, சொந்தக்காரங்க ஏமாத்திட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தை கத்த நீதி நியாயம் விசாரிக்கணும்ப்பா, நீங்கள் விசாரிங்கப்பா. சில குடும்பத்தில் அப்போ ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுது, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுறாங்க, சில குடும்பத்தில் ஹார்ட் ப்ராப்ளம், மன அழுத்தம், தலையில் ஆப்ரேஷன், கால் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் பல பலவீனம், காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்தில் வீசி, சில குடும்பத்தில் அப்போ மார்பில் கட்டியிருந்தாங்க, கேன்சரில் நிறைய இடத்துல பரவிருந்தாங்க, கடைசி ஸ்டேஜ் நாங்கள், சில குடும்பத்தில் மரண தருவாயில் வயசாகிட்டு பலவீனம் தாங்க முடியல, சில குடும்பத்தில் அப்போ ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்காங்க, இன்பேட்டில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, சில குடும்பத்தில் வீட்டில் படுத்த படுக்கு, காலை வெளில கண்ணீரோடு ஜீவர், இன்னைக்கு என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்பா. சில குடும்பத்தில் மாத்திரவங்க கூட பணம் இல்லைப்பா, தனியாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, வீட்டில் படுத்த படுக்கிறாங்க, கிராமத்தில் அப்பா முடியாத சூழ்நிலை ஜீவிக்கிறாங்கப்பா. எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல யாருமே இல்லாமல் கைவிடப்பட்ட நிலைமையில் ஜீவிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் அப்பா இறங்கி வரணும்ப்பா, இறங்கி வரணும்ப்பா, இறங்கி வரணும்ப்பா. நீங்கள் இறங்கி வந்து உங்கள் பிள்ளைகளை பார்த்து சுகமாக்கி தரணும்ப்பா. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தரணும் ராஜா. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய துக்கத்தை எல்லாம் சிலுவிலை சுமந்தவரே, இறங்கி வாங்கப்பா, 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 இறங்கி வாங்கப்பா.
அப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்னும் பிதாவோட வலது பரிசுல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. உண்மை அழைக்கிறோம்ப்பா, உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து தொட்டு சுகமாக்கி தங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படிங்க ராஜா. காலை வேளையில எத்தனையோ குடும்பத்துல பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க ராஜா. சுவிசேஷ ஊழியம் பாக்குறாங்க ராஜா. மிஷினரி ஊழியத்துக்கு அப்புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாக்க வேண்டும், பெலன் தர வேண்டும், அனைத்து தேவைகளை கத்தர் சந்திக்க வேண்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கத்த சந்திக்கின்ற ராஜா. இந்த நாளும் யாரெல்லாம் ஊழியத்துக்கு அப்புறப்படுறாங்களோ அந்த குடும்பத்திலே அப்பா அவனுடைய ஊழியத்திலே அற்புத அடையாளம் நடக்கும் ராஜா. விடுதலை அப்பா வேணும்ப்பா, சுகம் வேணும்ப்பா. அநேக சாட்சி மனம் திரும்பி கனி கொடுக்கிற பிள்ளைகள நாங்க மாறணும்ப்பா. உம்முடைய பாதவிலே நாங்க தாழ்த்திறோம் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினோ எல்லா குடும்பமும் எழுப்பெழுத்துல வரும் ராஜா. வாலிப பிள்ளைகள் வாலிப பயங்கர ரசிக்கும் ராஜா. கத்தரை சொன்ன ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாறுவேன்னு வருகளை நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கும் ராஜா. பகலில் மேகஸ்தமோ இரவு அக்னிஸ்தமோ கத்தரை கூட வருது. கிருபைக்காக ஆயிரம் மடங்கு அப்பா உமக்கு நன்றி செலுத்தினோம் ராஜா. இந்த நாளும் எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தினோ ஆத்தும பாரத்தை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை கத்துற அப்பா அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. சீசராய் மாறி கத்தருக்காக நாங்கள் வாழ வேண்டும். கத்த கிருபை செய்ய உங்களுடைய ஜீவன பண்ணிடும். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் அதை சந்திக்கிறேன் ராஜா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக அப்பா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்த தொட்டு ஆசிரிங்க ராஜா. இரவும் போலும் அஜுபிகளும் அவனுடைய மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றி எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் கத்த மன்னித்து கத்த பரிபூர்ணமாக ஆசிரிக்கின்றோம். உங்கள் நாம மட்டும் எவ்வளோ உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்திறோம். துதி கன மகிமை எல்லாம் உன் ஒருக்கே செலுத்திறோம். ஏசு கிருஷ்ணன் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுள்ளதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பதாக ஆமேன். கர்த்தராய் இயேசு கிருபையும் பிதாவாக இதோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காணலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமேன். கிறிஸ்துவ பெரிய மனங்களே, தனி ஜோம் பண்ணுங்க, குடும்ப ஜோம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. 9363064181 நம்பர் தொடர்ந்தார். நாங்கள் உங்களுக்காக கொடுப்பதாக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்காக ஜெபித்துவங்கள். கர்த்தரோட வரிகளை நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நைட் நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளஸ் யூ.